வணக்கம். இப்போ மனதை பற்றிய மூன்றாவது வீடியோவை பார்க்கிறோம். முதல் வீடியோவில் நம்ம மனதுக்கு புலன் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இரண்டாவதாக நாவது மனதனுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மனதினுடைய செயல்பாடை பற்றி பார்க்க போறோம். அதாவது மனதனுடைய அமைப்பு மூன்று வகையாக பிரித்து உணர்மனம், அடிமனம், ஆழ்மனம், ஒவ்வொன்றின் செயல்கள் என்ன என்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ ஃபர்தராக வந்து செயல்பாடு எப்படி, மனதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். மனது செயல்படுற பேசிஸ்ல ஒரு நாலு பங்கா பிரிக்கிறாங்க. அதுக்கு மனசை டீஸ் பண்றது இல்ல, அந்த செயல்பாடு முறைய வச்சு ஒரு நாலு டைப்பா பிரிக்கிறாங்க ஆக்டிவிட்டிஸ். அது என்ன அது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதாவது மனதின் செயல்பாடு வந்து மனம், புத்தி, சித்தம், ஆர் இயல்பு, நான், அகங்காரம் சொல்லிக்குவாங்க. இந்த பேசிஸ்ல பிரிக்கிறாங்க மனதனுடைய செயல்பாடு வந்து என்ன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் என்ன பங்கு, என்ன செயல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஆர் ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கு, ஆர் ஏதோ ஒரு செயல் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு நிறைய ஐடியாஸ் வேண்டியிருக்கு. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு நிறைய ஐடியாஸ்கள் கொடுக்க வேண்டியது மனதினுடைய நேச்சர், இயல்பு, இயற்கை, அது செய்ய வேண்டியது. அந்த மாதிரி ஐடியாஸ்கள் கொடுக்க வேண்டிய பகுதி வந்து மனம் அப்படின்னு சொல்றோம். மனங்களுடைய வேலையை நிறைய ஐடியாஸா கொடுக்கறது, அவங்க வந்து வேற இதை பத்தி அவங்களுக்கு எதுவுமே கவலை இல்லை, சும்மா ஐடியாஸா நிறைய கொடுக்கறது. அந்த வந்த ஐடியாஸ்ல இவாலுவேட் பண்ணி என்ன, எது நல்லது எது கட்டதுன்னு பிரிச்சு செலக்ட் பண்ணி, ஒன்ன செலக்ட் பண்றது இருக்கு இல்லையா, அது வந்து புத்தியோட வேலை. அந்த புத்திக்கு ஞாபகம், அதாவது மெமரி, அது பேக்கப்ல இருக்கு. அது வேணுங்கிறது அதுல இருந்து ரெஃபர் பண்ணிக்கும், அதை வச்சு டிசைட் பண்ணிக்கும் அது. சோ புத்திங்கிறது வந்த மெனி ஐடியாஸ்ல இருந்து ஒன்ன டிசைட் பண்றது புத்தி. புத்தி டிசைட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், நிறைய ஐடியாஸ் இருக்கும், பட் புத்தி டிசைட் பண்ணலாம், ஒரே குழப்பமா இருக்கும். அப்படி புத்தி டிசைட் பண்ண பிறகு ஒரு உணர்ச்சி வேணும் இல்லையா போர்ஸா வேலை பண்றதுக்கு, அந்த உணர்ச்சியை கொடுக்கிறது நம்மளுடைய இயல்பு, அர்சித்தம் அப்படிங்கிற அந்த மாதிரி அந்த போர்ஸ் வந்ததை செயலுக்கு கொண்டு வந்து செய்கிறது இந்த நான்கிற பகுதி. இப்போ மனதினுடைய செயல்பாடு எப்படி நாலு பகுதியா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இந்த ஸ்லைட்ல பார்த்தோம். இதை வந்து ஒரு உதாரணத்திலோடு பார்ப்போம். நம்ம ஒரு ஆபீசர் இருக்காரு, ஒரு ஆபீசருக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அவர். அந்த பிரச்சனைக்கு யோசிக்கும் போது மனமானது, இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இங்க இருக்கிற மனமானது நிறைய ஐடியாஸா கொடுக்குது, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் கொடுக்கணும் மனசு. மனசோடைய டியூட்டி அது. ஒரே ஐடியாவா கொடுக்கறது வந்து அது அது வந்து மனசு கிடையாது. நிறைய ஐடியாஸ் கொடுத்து அந்த கொடுத்த ஐடியாஸ்ல வந்து புத்தி செலக்ட் பண்ணது பாருங்க. இது அந்த இவ்வளவு ஐடியாஸ்ல இருந்து ஒரு ஐடியாவை செலக்ட் பண்ணது புத்தி. அவர் புத்தி செலக்ட் பண்ண உடனே அந்த சித்தம் வந்து
அவருக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டார். இந்த நான்ங்கிற ஆபீசர் ஆக்ஷனுக்கு கிளம்பிட்டார். இப்போ இங்க மனதின் செயல்பாடை பார்த்தோம். எப்படி மனம் வேரியஸ் ஐடியாஸ் கொடுக்கிறது, புத்திங்கிறது அதுல இருந்தும் ஒன்ன நல்லதா செலக்ட் பண்றது, அது செலக்ட் பண்ண உடனே அதுக்கு சூட்டபிளா இங்க நமக்கு சித்தத்தில இருந்து நமக்கு எனர்ஜி வருது, அத அந்த நான்கிறவன் எக்ஸிக்யூட் பண்றான், செயல்படுத்துறான். இங்க இதைத்தான் இதங்க உதாரணத்தோடு பார்த்தோம். இப்படித்தான் நம்மளுடைய மனதினுடைய செயல்பாடு இந்த நாலு பகுதியாகத்தான் பிரிச்சு செய்ய வேண்டியது. இந்த நாலு பகுதியும் சேர்ந்து கோர்ந்து வந்தாதான் அதனுடைய செயல் வந்து சிறப்பா அமையும். ஒண்ணு ஜாஸ்தியாச்சு, ஒண்ணு வேலை செய்யல அப்படின்னா அது பிரச்சனைகள் தான் முடியும். சரி, இதை விளக்குறதுக்கு பர்தரா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். இது ஒரு காடு. அந்த காட்டுல வந்து ஒருத்தர் சிங்கத்தை பாக்குறாரு. சிங்கத்தோட ஈட்டி எடுத்துட்டு சண்டை போடுறார். அதே சிச்சுவேஷன்ல சிங்கத்தை பார்த்தவன இன்னொருத்தரும் ஓடுறாரு. அது அது அவர்களுடைய இயல்புகளை பொறுத்து. அது லாஸ்ட் வீடியோவிலேயே பார்த்தோம். ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தர் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு, இன்னொருத்தர் வேற மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. சோ ஒருத்தர் சண்டை போடுறாரு, இன்னொருத்தர் ஓடுறாரு. சோ இந்த குறிப்பிட்ட சீன்ல மனதின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, ரெண்டு சீன் இங்கேயே இருக்கு. இப்போ முதல்ல சண்டை போடுறத பார்ப்போம். இவர் சிங்கத்தோட சண்டை போடுறாரு. அதாவது புத்தி வந்து அவருக்கு டிசைட் பண்ணிருச்சு, நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது இங்கிருந்து அவருக்கு என்ன வரணும், ஒரு வீரம் வந்தாதான் அவருக்கு சண்டை போட முடியும். வீரம் இல்லாம அவருக்கு ஒரு சந்தோஷம் வந்தா சண்டை போட முடியாது. சோ சித்தம் வந்து இங்க அவர் டிசைட் பண்ணிட்டாரு சண்டை போடுன்னு, சித்தம் அவருக்கு கொடுக்கிற எனர்ஜி வந்து வீரம். வீரம் இருந்தா தான் அவனுக்கு சண்டை போட முடியும். இங்க இவரு தப்பி ஓடணும் நினைக்கிறாரு. தப்பி ஓடணும் நினைக்கிறதுக்கு பயம் வரும். பயம் வந்தா தான் அங்கிருந்து தப்பி ஓடுறதுக்கு மேட்ச் ஆகும். அவரு தப்பி ஓடணும்னு நினைச்சு அவருக்கு வீரம் வந்தா மேட்ச் ஆகாது. சோ இப்போ இங்க வந்து புத்தி எப்படி டிசைட் பண்ணதோ அதுக்கு சூட்டபுளாக நமக்கு நம்ம இயல்புல இருந்து அந்த எனர்ஜி சப்ளை பண்ணப்படும். பேசிக்கலா என்ன ஆகுதுன்னா, உணர்ச்சிகள் எதுக்கு வருது அப்படின்னா நம்ம சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுவதற்கு. இங்க சிங்கத்தை பார்த்தாரு, அவர் டிசைட் பண்ணிட்டாரு அவரோட போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு. அந்த சிச்சுவேஷன் அவர் நிர்வாகம் பண்றதுக்கு அவருக்கு வந்து வீரம் வருது, அந்த உணர்ச்சி வீரம் வருது. அதே மாதிரி இவருக்கு வந்து பயம் வருது. அது வந்து அதனுடைய செயலை தூண்டி விட்டுருது. இப்போ இந்த ஆரம்பிச்சு சண்டை போடுறது ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் அவர் சண்டையா தான் போக்கஸா இருப்பார். சண்டையில தான் போக்கஸ் ஆகப்பாரு. சோ அப்படித்தான் அதனுடைய காம்பினேஷன், அதாவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம், அதாவது நான்ங்கிறது அதனுடைய கூட்டுதலாக நம்ம மனதின் செயல்பாடு இருக்கிறது. நம்ம செய்யற எவரி ஆக்டிவிட்டிஸ் மனதனுடைய செயல்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் பிரிச்சு பார்த்துக்கலாம். நம்ம முன்னாடி போய் பார்ப்போம். சோ இப்ப நம்ம இவ்வளவு பார்த்ததை வந்து பேசிக்கலா மனதினுடைய செயல்பாடு, மனதினுடைய செயல்பாடை பத்தி தான் நம்ம பார்த்தோம். சோ இப்போ ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த மைண்ட வந்து சிம்பிளா பிரிக்கணும். இவ்வளவு எனக்கு நாலு பகுதி எல்லாம் வேணாம். நாலு பகுதி வந்து ஒரு புரிதலுக்காக எடுத்து சொல்லப்பட்டது. நம்ம இயல்பு, அதாவது நம்ம நேச்சருங்கிறது கான்ஸ்டன்ட் தான், அது ஒன்றும் மாத்திக்க வேண்டியது இல்லை. அதே மாதிரி
நான் வேலை செய்யக்கூடியவன் அவனும் கான்ஸ்டன்ட் தான், அந்த மாதிரி மாறக்கூடியது இல்ல. சோ அப்படி பார்த்தா மிச்சம் வந்து இருக்கிறது ரெண்டே ரெண்டு பகுதி. ஒன்னு வந்து அறிவு. அறிவுனால என்ன பண்ணுதுன்னா ஒரு முடிவு, ஒரு டிசிஷன் எடுக்குது, திங்க் பண்ணுது, அந்த மெமரியை யூஸ் பண்ணிக்கிது, மெமரியில வச்சுக்குது. சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் அறிவு, அறிவானது ஒரு பக்கத்துல பண்ணுது. இன்னொரு பக்கத்துல பார்த்தா உணர்ச்சிகள்லாம் வருது, கோபம், பயம், ஆசை, இன்பம், துன்பம், வருத்தம், சிந்தனை, சந்தோஷம், அன்பு, அச்சம், இந்த மாதிரி எல்லா உணர்ச்சியும் இன்னொரு பக்கத்துக்கு வருது. இது வருது, இது போகுது, இது டிசைட் பண்ணது ஆக்டிவிட்டி இருக்குது. சுருக்கமா பார்த்தா அந்த செயல்பாடு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு பகுதியா இருக்கு. சோ இதுல எப்படி முன்னாடி நமக்கு யூஸ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ மனசு இருக்கு, அதை எப்படி செயல்படுதுன்னு பார்ப்போம். இதுல வந்து இப்ப நம்ம ஒரு பிரச்சனையை எடுத்து மனசு எப்படி பிஹேவ் பண்ணதுன்னு பார்ப்போம். பிரச்சனைனா ஒரு ஒரு நமக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்கு, ஒரு டூ வீலர் இருக்குன்னு வச்சுக்கோமே, நம்ம பைக் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோம், அது பிரச்சனையாச்சு. அப்போ எப்படி நமது மனது செயல்படணும், எப்படி செயல்படும் அப்படிங்கறத இந்த விளக்கத்துல பார்ப்போம். பிரச்சனைங்கிறது என்ன, நம்மளுடைய டூ வீலர் தொலைஞ்சு போச்சு, லாஸ்ட் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. சோ இப்ப நமக்கு இங்க முதல்ல வந்து அறிவுக்கு புரியுது தொலைஞ்சு போச்சுன்னு. இமீடியட்டா ஃபர்ஸ்ட் என்ன வரும், நமக்கு வந்து தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு ஒரு கவலை வரும், நம்ம வண்டி தொலைஞ்சு போச்சு, ஒரு கவலையோ ஒரு வருத்தமோ வரும். என்ன அது தூண்டுது ஒரு வேலைக்கு. என்ன வேலைக்கு அது தூண்டுதுன்னா, இந்த அறிவானது நம்ம என்ன பண்ணலாம், அறிவை வச்சு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லாட்டி நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். இது இந்த பகுதி, அதாவது அந்த நடந்த பிரச்சனையில வேலை செய்யணும்ங்கிற பகுதி வந்து புறம், அவுட்சைடு ஒர்க் இருக்கு அப்படிங்கிற பகுதி புறம்னு பேரு. ஆனா அதே நேரத்துல மனசுக்குள்ள அந்த கவலை வருத்தம் வந்து உடனே போயிடாது, அது அங்கே இருக்கு. சில பேருக்கு ஒரு மாசம், சில பேருக்கு ரெண்டு மாசம், சில பேருக்கு ஆறு மாசம் அந்த கவலை வந்துகிட்டே இருக்கும், ஐயோ போயிடுச்சே, ஐயோ போயிடுச்சு. அந்த ஏரியா வந்து சைக்காலஜிக்கல் ஆர் அகம் அப்படிங்கிறது பிரிவு. இப்போ கண் இருக்கு, காது இருக்கு, நம்ம நாக்கு இருக்கு, அங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு தடவை பார்த்தோம்னு வச்சுங்க, அந்த உணர்ச்சி அதோட முடிஞ்சது, ஆக்டிவிட்டி அது திரும்புறது இல்லை. இப்போ கண்ணுக்கு நீங்க ஒரு மரத்தை பாக்குறீங்க, கண்ணை மூடியாச்சுன்னா அந்த மரத்தினுடைய பார்வை முடிஞ்சிருச்சு. இங்க என்ன ஆகுதுன்னா மனசுக்குள்ள ஒரு கவலை வந்துருச்சு, வண்டி தொலைஞ்சிருச்சு, கவலை வந்தது, கவலை வந்தது ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சது, தூண்டுது வேலை செய்ய அப்படின்னு. அது முடிஞ்ச பிறகு திரும்பி திரும்பி வர்றதுதான் பிரச்சனை. வித்தியாசம் புரியுதுங்களா, மற்ற புலன்களுக்கும் நம்ம மனதிற்கும் திரும்பி திரும்பி அது வரும்போது நம்ம தேவையில்லாம வந்து ஒரு வருத்தமோ ஒரு கோபமோ ஒரு அச்சமோ ஒரு பயத்திலையோ மாட்டிக்கிறோம். சோ இங்க வந்து இது தேவையற்றது, இத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு தடவை இங்க வந்து வேலைக்கு தூண்டி விட்டுருச்சுன்னா வெளியே வேலை தான் செய்யணும். இதுக்கு வந்து வெளியே வேலை செய்யறதுக்கு தான் இது முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த அறிவின் இந்த பகுதி புறத்தில் வேலை செய்வதற்கு மட்டும். இதே அறிவு வந்து இங்க வந்து எனக்கு கோபம் வரக்கூடாது, ஐயோ எனக்கு கோபம் வருது அது எப்படியாவது நிப்பாட்டணுமே, ஐயோ எனக்கு பயம் வருது அது எப்படியாவது நிப்பாட்டிடுவான் நானு அப்படின்னு இந்த அறிவு இந்த பக்கம் வேலை செஞ்சாங்கன்னா
அது முடியவே முடியாது. ஏன்னா அது இயற்கையிலே வரக்கூடியது. அந்த சிச்சுவேஷனை பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடியது. சிச்சுவேஷன் வெஹிக்கிள் தொலைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆக்டிவிட்டி ஆகி போச்சு, மறுநாளைக்கும் அதே பத்தி நினைச்சேன்னா அதே துக்கம்தான் வரும், அதே கவலை தான் வரும். அறிவுக்கு இங்க திருப்பி இங்க வந்து நான் இதை கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு இது வேணாம், எனக்கு பயமே வேணாம், எனக்கு துக்கமே வேணாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்க. யாரும் கவலையும் துக்கமும் விரும்ப மாட்டாங்க, ஆனா யாருக்குமே வேணாம் தான் அது. அது வேணாம்னு சொல்லிட்டு அது வேலை செய்ய ஆரம்பிச்சது நான் அறிவானது, அது எண்ட்லெஸ், அது முடியாத கதையா இருக்கும், அது கண்டினியூவஸா இருக்கும். சோ இப்போ வந்து ஒரு பிரச்சனைய வந்து ஒரு மனசு எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம். இன்னொருத்தர ஷார்ட்டா அது சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு ஒரு பைக் இருந்தது, பைக் வந்து திருடு போயிடுச்சு. திருடு போன உடனே அவருக்கு வந்து இமீடியட்டா ஃபர்ஸ்ட் என்ன வர திருடு போச்சுன்னு அறிவுக்கு தெரியுது, ஐயோ வண்டி தொலைஞ்சு போச்சு அப்படின்ட்டு. இமீடியட்டா அவருக்கு வந்து மனசுக்கு உள்ள இருந்து என்ன வரும்னா ஒரு வருத்தம், ஒரு கவலை வருது. அந்த கவலையானது என்னத்துக்கு வருதுன்னா இங்க அறிவுக்கு வந்து ஃபர்தர் ஆக்ஷனுக்கு, ஃபர்தர் சிந்திக்கிறதுக்கு தூண்டுது. அந்த கவலையானது அதை வச்சு அவரு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட், ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் போடுற. ஆனா ஒரு வாரம் கழிச்சோ ஒரு மாசம் கழிச்சோ திருப்பியும் அதே மாதிரி அந்த கவலையை நினைச்சுக்கிட்டே இருந்தான்னா அப்போ நமக்கு வாழ்க்கை வந்து சரியிருக்காது. அந்த இடத்துல அறிவு போய் எனக்கு வந்து இதெல்லாம் வேணாம், இந்த கோபம் கவலை எல்லாம் வேணாம், நான் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு அறிவு எவ்வளவோ காரியங்கள்லாம் செஞ்சிருக்கலாம், இந்த காரியத்தை செய்ய முடியாது. அதாவது அறிவானது இந்த கோபம் பயம் வெறுப்பு கவலை துக்கம் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு விரட்ட ஆரம்பிச்சானா அது பிரச்சனைகள் தான் முடியும். ஒரு பிரச்சனைன்னு நம்ம பார்த்தது ரெண்டா பிரிச்சோம், அகம் புறம். புறத்துல வந்து பிசிக்கல், அங்க வேலை உண்டு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்டோ ஒரு எல்லை ஒரு இன்சூரன்ஸ் கிளைமோ அது அதுக்கு வேலை உண்டு. அது வந்து எது எதுக்கு வருது அப்படின்னு சொன்னா அது சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு அது அவசியமாக வேண்டியிருக்கு. இங்க மனது வந்து இங்க வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதே இது அகம் சைட்ல, தட் இஸ் சைக்காலஜிக்கல் சைட்ல வேலை இல்லை. அங்க திருப்பி திருப்பி நம்ம ரெடி பண்ணிக்க தேவை கிடையாது. இங்க ஒரு வருத்தம் வரும், ஒரு டென்ஷன் வரும், அங்க வந்து நம்ம இங்க இருந்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோங்கிறது கிடையாது. அது ஒரு மாசம் கழிச்சு கூட வரும், வந்தானா அதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி நம்ம அதை அப்படியே விட்டுறணும். அதான் இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது சுருக்கமா சொல்ல போனானா அகத்தில் அறிவிற்கு வேலை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்போ மனதை பத்தி மூணு வீடியோஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து மனதிற்கு புலன், ரெண்டாவது மனதின் அமைப்பு, மூணாவது மனதின் செயல்பாடு. கடைசியா நம்ம புரிஞ்சுக்கிட்டது அகத்தில் அறிவிற்கு வேலை இல்லை. இது ஒரு முக்கியமான புரிதல். இந்த புரிதல் இருந்தா வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம புறத்துல என்ன வேலை செய்யணுமோ அங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பெட்டர் ஆகலாம். இது ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து தயாரிக்கப்பட்ட வீடியோ. ஆன்மீக சம்பந்தமாக கேள்விகள் ஆர் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த டீடைல்ஸில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.